ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோடைய கண்டினியூவேஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட ஜி வந்துட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் இல்லையா. ஸோ இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனு கொஸ்டின் பண்ணேன். நான் குழந்தைய பார்க்கறதுக்காக வந்த ஒன்றை பார்க்கறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கூட விளையாடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கே கீ வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் நான் அவனை வர சொல்லலை அப்படிங்கிறா. நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே, நீ எதுக்காக இவ்வளோ வந்துட்டு தேவையில்லாமல் பதட்டப்படுற அப்படின்னு கேட்கக்கூடிய கீயும், அவன் வரதுல ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு, உனக்கு திங்ஸ் எல்லாம் வந்து அன்பேக் பண்ணுறதுக்கு அவன் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான், நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ குழந்தைய வந்துட்டு இங்கே ஜி பார்த்துட்டு இருக்க சமயத்தில் இவ எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் அவனு கொஸ்டின் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். நேற்று நைட்டு நீயும் எங்கள் அண்ணனும் எங்கே ஸ்லீப் பண்ணீங்க, ரெண்டு பேரும் வந்துட்டு கதவை மூடியிருந்தீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்க. என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. நான் உன்னை பற்றி எதுவும் நினைக்கல, எங்கள் அண்ணன் ரொம்ப மோசமானவன், அவனை வந்து நம்பாத, அதுவும் இல்லாமல் நீ தனியாக குழந்தையோட உட்காந்துட்ருக்க இல்லையா, ஸோ எந்த ஆட்களுமே நீ நம்பாமல் இருக்கிறது தான் நல்லது. எங்கள் அண்ணன் பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு ரொம்ப லாயலாக ரொம்ப மரியாதைக்குரிய மாதிரி இருப்பான், ஆனால் நிஜத்தில் அவன் எவ்வளோ பொண்ணுங்களை பின்னாடி சுத்த விட்டு அழுக விட்டுருக்கான் தெரியுமா, அதெல்லாம் மனசில் வச்சுக்கோ அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும், எனக்கு உங்கள் குடும்பத்து ஆண்கள் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது, நான் குழந்தைக்காகத்தான் இந்த கல்யாணம் பண்ணியிருக்கேன், அந்த விஷயத்தை நீ மனசில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ என்னால் வந்துட்டு முடிஞ்சதுன்னா நான் அவங்க கூடயும் குழந்தை கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஆனால் ஆஃபோர்டான அந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து நிறுத்த முடியாதுல்ல, அது ஒன்று தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோட நம்ம ஹீரோயினும், நீ என்னமோ தப்பு பண்ண போகிறங்கிறது எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் தானே கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது, ஆஃபே நிறுத்திட்டான்னா இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா, அவளையே நிறுத்த வைப்பேன் அப்படின்னா அவங்க அப்பா வேலை எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபை கூட்டிகிட்டு வெளியில் போகிறான். அந்த சமயத்தில் ஆஃப்க்கு எந்த மாதிரி அவன் பிஹேவ் பண்ணால் பிடிக்காதோ அது எல்லாத்தையுமே பண்ணுறான். கொஞ்சம் வந்து அருவறுப்பாக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு அவளை கோவப்படுத்தணும், அவளை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கான். அவளும் நீ என்ன பியர்டாக நடந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் பண்ணுறான். ஸோ உடனே அவனும், எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதிர்பார்க்குற அளவுக்கு நான் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு, உனக்கு பிடிக்கலன்னா சரி இப்போயே எதுவும் ஆகிடல, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே என்கேஜ்மெண்ட் மட்டும்தானே ஆகியிருக்கு, அதனால் அதை நீ பிரேக் பண்ணணும்னு நினச்சதுன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு ஒத்துழைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்து திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணிகிட்ருக்கா இல்லையா. அப்போ அவளுக்கு சிசர் தேவைப்படுது. ஸோ எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறா, எங்கேயும் கிடைக்கல. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு வார்னிங் கொடுத்துருப்பான், அவனுடைய ரூமுக்குள்ளே வரக்கூடாது, அவனோட திங்ஸை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவள் சிசர் எங்கேயும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவனோட டெஸ்க்லேருந்து எடுக்கலாம்னு சொல்லி அவனோட ரூம்குள்ளே வந்துடுறான். அப்போ சிசரை தேடும் போது தான் அங்கே அவனும் ஆஃபும் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா டேட் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் எடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் அவன் பத்திரமா வச்சுருக்கிறத பார்க்குறான். இதை பார்த்த உடனே அவன் இன்னும் வந்துட்டு ஆஃபை தான் லவ் பண்ணுறானா, அதனால தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பத்திரமா வச்சுருக்கானா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து வருத்தப்படுறா. கரெக்டாக அப்போ தான் அவன்கிட்ட இருந்தவளுக்கு கால் வருது, என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவ்வளோ உடனே பதறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஐயோ ரூமில் இருக்க விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மழுப்புறா. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் கீயும், சரி நான் எப்படி இருக்க, தனியாக இருக்கேன்னு எதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறியா, எனக்காக கேர் பண்ணிக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேட்க, உன்னை பற்றி யார் வந்து கேர் பண்ணிக்கிட்டா, குழந்தைய வந்து பார்த்துக்கிறது கால் இல்லாமல் போயிடுமேங்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறான். நிஜத்தில் வந்துட்டு இவனும் நம்ம ஹீரோயின் பக்கமாக கொஞ்சமாக அட்ராக்ட் ஆகிறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்கிறது தான் வந்துட்டு இவங்க விஷயம். ஸோ இப்படி வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க சமயத்தில், இன்றைக்கி நைட்டு நம்ம எல்லோரும் ஃபேமிலி டின்னராக வந்துட்டு சாப்பிடுவோம், வெட்டிங்க்கு அப்புறம் முதல் டின்னர் இல்லையா, ஸோ நம்ம மூணு பேரும் ஒன்றா சாப்பிட்லாம், நீ ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிவே எனக்காக காத்துட்டுங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோனும், கண்டிப்பாக நான் வந்துட்டு வெயிட் பண்ணுறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ என்ன வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணு நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினுக்கும் ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. அவர் நிமிஷம் சந்தோஷப்படக்கூடிய அவளும், நான் இதுக்கு இப்போ சந்தோஷப்படுறேன், இது எல்லாமே ஃபேக் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து தனக்கு தானே சமாதானம் கூறுகிறான். இந்த பக்கமாக இவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அவனோட செக்ரட்டரி கவனிச்சிக்கிட்டு அவனை கலாய்க்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். எல்லார் வீட்லையுமே நடக்கக்கூடியதாக இது. கல்யாணத்துக்கப்புறம் வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்வாங்கல்ல, நீ வேறு டின்னருக்கு வரேன்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபை பாரு தடபடதாக சாம தலை விருந்தே வந்துட்டு உனக்கு வைக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்போல்லாம் நான் எதையும் எதிர்பார்க்கல, சாதாரணமாக தானே சொன்னேன் குழந்தையோட வந்துட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் அவனும் ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கான். அதனால நம்ம ஹீரோ அப்படியே மனசில் ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றான். பார்த்தா வீடு செம்ம மெஸ்ஸியாக இருக்குது. நான் உன்னை திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒழுங்காக அரேஞ்ச் பண்ண சொன்னேன், என்ன பண்ணி வச்சிருக்க நீ, இந்த வீட்டையே வந்துட்டு குப்பை கிடங்காக மாற்றி வச்சிருக்க அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினும், இதெல்லாம் குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே தேவைப்பா, அதனால தான் அவளோட திங்ஸ் எல்லாம் கிடக்கு, குழந்தை இருக்கிற வீடு இப்படி தான் இருக்கும், இது தெரியாது அவனுக்கு, எல்லாத்தையும் எப்போ பாரு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தால் குழந்தை எப்படி விளையாடும், குழந்தைக்கு எப்படி வந்துட்டு டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் விளக்கம் கொடுத்துக்கிட்டு, சரி நீ எதுவும் கவலைப்படாத, குழந்தைய கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ, நான் போய் குக் பண்ணுறேங்கிறா. என்னது இனிமேல் தான் குக் பண்ண போறியா, நான் பயங்கர பசியில் வந்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோயினும், குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒன்றும் சும்மா கிடையாது தெரியுமா, இதுக்கு நடுவில் எல்லாத்தையும் குக் பண்ணிக்கிட்டு நானே குழந்தைய பார்த்துக்கணும்னா பெரிய வேலை தான், அதனால தான் நீ வந்த உடனே குக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு உனக்காக காத்துட்டு இருந்தேன், இந்த குழந்தைய நீ பிடி நான் போய் சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வாங்க வாங்கன்னு என்னவோ பண்ணிட்டு எடுத்துட்டு வரா. ஸோ இவன் வந்து பசியில் இருந்துக்கிட்டு என்னடா கொண்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி ஆசையாக பார்க்க, அவளும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை கொண்டு வந்து வைக்கிறா. என்னது இது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை கொண்டு வந்து முதல் டின்னராக நம்ம ஃபேமிலி வந்துட்டு ஒன்றா சாப்பிட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் தான் உங்ககிட்ட தெளிவாக கேட்டேன்ல
என்ன டிஷ் வேணும்னு கேட்டேன், நீ சொல்லியிருந்தா நான் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பேன், நீ எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு. ஸோ எனக்கு இதான் மனசுக்கு தோணுச்சு, வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு, நல்ல டேஸ்டியாகவும் இருக்குல்ல, ஸோ இதை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இங்கே வந்து நம்ம ஹீரோக்கு பயங்கர டிசப்பாயிண்டடாக இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் வேற எதுவும் சொல்ல முடியாமல் பசியில் வந்துட்டு இந்த ஃபுட்டையும் மறக்க முடியாமல் வாய்க்கிட்ட கொண்டு போக அவளை அவனை நிறுத்தி முதல்ல குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு அப்புறம் நீ சாப்பிடு அப்படிங்கிறா. நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ க்வெஸ்சன் பண்ண, ஆமாம் குழந்தைக்கு வந்துட்டு நல்ல ஒரு அப்பாவாக இருக்கணும்னா இதெல்லாத்தையும் நீ ப்ராக்டிஸ் எடுத்து தானே ஆகணும், முதல்ல குழந்தைக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவனை போட்டு டார்ச்சர் பண்ண, அவனும் சரின்னு சொல்லிட்டு அதே பசியோடு வந்துட்டு குழந்தைக்கு ஊட்டி விட்டுறேன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடிட்டுலாம் இருந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் குழந்தையோட விளையாடுற சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. ஸோ இவங்க வந்து தங்களை அறியாமல் க்ளோஸ் ஆகிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தானாகவே மனசார வந்து விரும்புகிறாங்க, இருந்தாலும் வெளியில் வந்து அதை காட்டிக்காமல் அப்படியே இருந்துடுறாங்க. ஸோ இவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயினும் குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேமிலி மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மொபைலில் கேப்சர் பண்ணி உடனே சோஷியல் மீடியா பேஜில் வந்து ஷேர் பண்ணுறான். கரெக்டாக அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோயினோட பேஜை நோண்டிட்டு இருக்கிறோம். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜி ஹீரோயின் அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்டு அது சூப்பரான ஒரு ஃபேமிலி, இந்த டேட் கோலை வந்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுட்ருக்க அந்த ஹேஷ்டேக் எல்லாம் வாசிச்சுக்கிட்டு என்னோட லைஃப்பை என்கிட்ட இருந்து இவனை ஸ்டீல் பண்ண பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜி கோவப்படுறான். நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு நீ எங்கே இருக்க, எங்கே தூங்க போகிற, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்க, நானும் குழந்தைய ரூமில் தூங்க போகிறோம் அப்படிங்கிறான். அப்போ கீ உங்கள் கூட இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை க்வெஸ்சன் பண்ண, அவன் இப்போ என் கூட இருப்பான், அவன் தனியாக வேறு ரூமில் இருக்கான் அப்படின்ன உடனே, நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கோ, அவன் ரொம்ப நல்லவன் கிடையாது, அவனை நம்பாத, ஒழுங்காக ரூமை வந்து டோரை லாக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தூங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு இவளை கொஞ்சம் நோண்டுறதுக்காக ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினும் நான் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் பார்த்துக்கிறேன், தேவையில்லாத விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணி விட்டுடுறான். நீக்கு அடுத்ததான் அவனுடைய ஃப்ரெண்டு கிட்டேருந்து கால் வருது, அவனும் நம்ம ஹீரோயினை பற்றி அவகிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்கான். இங்கே பாரு நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான், அவனை கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இப்போ என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு தனித்தனியாக வந்து செப்பரேட்டாக தான் ஸ்லீப் பண்ணணுங்கிறதுல கொஞ்சம் வந்து ஆர்வம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் அவன் ஹர்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் அவளோ அது எதுவும் சட்டை செய்யாமல் நான் தேவையில்லாமல் அவள் லைஃப்பில் இன்வால்வ் ஆகிறேன் அப்படின்லாம் நினைக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே அவன் ஃப்ரெண்டு இவனை தான் சத்தம் போடுறான், இதுக்கு முன்னாடி நீ இவளை இவ்வளோ கேரிங்காலாம் பார்த்துக்கிட்டதே கிடையாது, அவன் பக்கத்தில் இருந்தப்போ நீ அவளை சுத்தமாக மதிக்கலை கண்டுக்க கூட கிடையாது, ஆனால் இப்போ வேற ஒருத்தனுக்கு சொந்தமாகிட்டா அப்படின்ன உடனே தான் உனக்கு அவள் பக்கம் வந்து கவனம்லாம் போது இல்லையா, ஒருவேளை நீ அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டியா என்ன அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்க, நான் அவளை விரும்புகிறேன், நான் சத்தியமாக கிடையாது, அவள் எங்கே அழகாக இருக்கா அவள் பக்கம் நான் அட்ராக்ட் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தனக்கு தனியை அவன் பேசிகிட்டு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தோன்னா ஆண்டி இங்கே நம்ம ஹீரோயினை வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, இதுக்கு காரணம் ஜி தான். ஸோ ஜி என்ன பண்ணியிருப்பானா, ஆண்டிக்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஃப்யூச்சரில் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஆசை, ஸோ அவளுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுடைய சீக்ரெட் ரெசிபீஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவளுக்கு நாளைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆண்டியும் ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஹீரோயினை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அவள் அங்கே வந்தது வந்து இங்கே உங்ககிட்ட குக்கிங் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த விஷயத்தை அவங்க சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஜி மேலே கொஞ்சம் கடுப்பு ஏறுது, இருந்தாலும் ஆண்டி வந்துட்டு இவ்வளோ பாசமாக கேட்கறதுனால அவங்கள மறக்க முடியாமல் அவங்க சொல்கிறது எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்களுடைய நேட்டிவ் டிசர்ட் வந்துட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ அந்த சமயத்தில் தான் அங்கே ஆஃப் வந்து சேர்றா. ஸோ ஆஃப்க்கு நம்ம ஹீரோயினை பார்க்க பார்க்க பொறாமையாக இருந்துக்கிட்டு இருக்கு, ஏன்னா இப்போ ஆஃப் வந்துட்டு எப்போவுமே அவகிட்ட எது இல்லையோ அதுக்கு தானே அடையணும்னு சொல்லிட்டு நினைப்பா. ஸோ அதனால இப்போ கீ இல்லாததுனால கீ பக்கம் தான் வந்துட்டு சாயணும், கீயை தம் பக்கம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் கீ வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஹீரோயின் தான் நடுவில் இடைஞ்சலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எப்படியாவது துரத்தி விடணும், அவளை கோவப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு நம்ம கீயை பற்றி அவளுக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக போட்டு போட்டு வாங்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினும் எதுக்கும் அசராமல் ஆஃபுக்கு பயங்கரமாக பல்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்க சமயத்தில் ஆஃபுக்கும் கோவம் ஏறிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு சர்விங் பவுலில் போட்டுட்டு அவள் எடுத்துகிட்டு போகிற சமயத்தில் ஆஃப் வந்து வேணும்னே நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவளும் டேபிளில் போய் விழுந்துக்கிட்டு தெரியாமல் தான் விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக கத்த, நம்ம ஹீரோயினும் சூடாக எல்லாமே கொட்டி போயிட அவளும் அலறதுக்காக ஆரம்பிக்கிறாள். ஸோ அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஜி வந்துட்டு கீயை இந்த மாதிரி உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒய்ஃபும் ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே இடத்துக்கு வர வைக்கிறான். ஸோ அங்கே கரெக்டாக இவங்க அலற சத்தம் கேட்ட உடனே வேகமாக ஓடி வரக்கூடிய நம்மளோட ஹீரோவும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை திரும்பி கூட பார்க்காம ஆஃபோட கையை பிடிச்சிக்கிட்டு அவளுக்கு என்னாச்சுன்னு பதட்டப்பட்டுருக்க, நம்ம ஹீரோயினுக்காகனு சொல்லி பதட்டப்பட்டு இந்த பக்கம் ஜி தான் வந்துட்டு அவகிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு அவளை டென் பண்ணி பார்த்துட்ருக்கான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கா, அதனால் கொஞ்சம் வந்து வருத்தப்பட்டுட்டும் இருக்கா. ஸோ இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு தனியாக ஆஃபை கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு அடிபட்டுருச்சா என்ன இதெல்லாம் கேட்க, ஆஃபோ நீ இன்னும் என்ன விரும்புகிற தானே அப்படின்னு கேட்குறா. நீ என்ன இந்த மாதிரி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் வந்து திணற, உடனே ஆஃப் என்ன சொல்கிறான்னா, இல்லை உன் பொண்டாட்டியும் அங்கே அடிபட்டு தான் இருந்தால் நானும் அடிபட்டு தான் இருந்தேன், ஆனால் நீ வந்த உடனே அவளை ஒரு முறை கூட திரும்பி பார்க்கல, என் பக்கம் தானே திரும்பிக்கிட்டேன், எனக்காக தானே கேர் எடுத்துக்கிட்டேன், ஸோ முதல்ல எடுத்த உடனே நான் தான் கண்ணுக்கு தெரியறேன் அப்படின்னு சொன்னாக்கா நீ அவளை காதலிக்கல தானே, நீ இன்னும் என்னத்தை நான் காதலிச்சுட்ருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, உடனே கீ வந்துட்டு அவகிட்ட சத்த போடுறா, இந்த மாதிரி பேச்செல்லாம் இன்னொரு தடவை வச்சுக்காத, என்ன
என்னதான் இருந்தாலும் சரி அவள் என்னோட ஒய்ஃப், அவளுக்கு அடிப்படலங்கிறதுக்காகத்தான் உண்மையில நான் வந்து கேர் எடுத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு குழந்தை இருக்குது இந்த விஷயத்த மனசில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் எல்லாரும் ஒன்னா வந்துட்டு லஞ்ச் பண்ணுறதுக்காக உட்காந்த உடனே நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாற ஆரம்பிக்கிறா. உடனே ஆஃபும் வந்துட்டு அவனுக்கு இந்த டிஷ் பிடிக்கவே பிடிக்காது, அவனுக்கு ஒய்ஃபாக இருக்க, அவனை இத்தனை தடவை வந்துட்டு பார்த்துருக்க, டேட் பண்ணியிருக்க, குழந்தை பெற்றிருக்க, இது கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது முன்னாடி தான் அவனுக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியாது, அதனால வந்துட்டு நல்லதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தான், இப்போ வந்துட்டு நான் அவனுக்கு எல்லாத்தையும் பழக்கி விட்டேன், நல்லது எது கெட்டது எதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும், கெட்டதை தூரம் வச்சுட்டு நல்லதை வந்துட்டு அவன் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவளும் சொல்லிட்டு இருக்க, ஆஃபுக்கும் நல்லா பல்பு மேலே பல்பாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆண்டி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அதனால தான் இங்கே வந்துட்டு இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், இங்கே நீ டெய்லி வந்துட்டு இனிமேல் குக்கிங்காகன்னு சொல்லிட்டு வரப்போகிற இல்லையா, ஸோ இங்கே வந்துட்டு குழந்தைய விட்டுட்டு போயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் ஜி கீன் எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆக, அப்போ ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கு, ஸோ குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்குள்ளேயும் வந்துட்டு ஏதாவது நடக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், எப்படி நாளைக்கு வரதானே போகிறேன், ஸோ குழந்தைய நான் பத்திரமா பார்த்துப்பேன், எனக்கும் குழந்தையோடு நல்லா வந்துட்டு ஒரு ஜெல் ஆகிற மாதிரி ஒரு மொமெண்ட் வந்துட்டு கிடைக்கும் இல்லையா, ஏற்கனவே குழந்தையும் நானும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டோம், ஸோ அதை நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் குழந்தை அழுதுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு குழந்தைங்களை பார்த்ததே இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் ஆண்டியும் சமாளிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க, அங்கே வந்துட்டு வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற சமயத்தில் தான் நம்ம ஹீரோயின் பேச்சு எடுக்கிறா. ஸோ நீ இன்னும் வந்துட்டு ஆஃப் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதுக்காக இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சத்தம் போடுறான். உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நீ அவளை விரும்பலை அப்படின்னு சொன்னாக்கா இன்னைக்கு நடந்தப்பா அவளுக்கு பயங்கரமாக நோஸ் கட் கொடுத்துருந்துருப்பேன், அது மட்டும் இல்லாமல் உன்னோடைய ரூமில் அவளோட ஃபோட்டோஸை சீக்ரெட்டாக மறைச்சி வச்சு பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்ன உடனே என்னோட ரூமுக்கு போனியா, என்னோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நீ டச் பண்ணியா, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்கிறேன், நான் ஒழுங்காக சொல்லும் போது நீ கேட்க மாட்டியா, நான் ஏதாவது பண்ணணுமா உன்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, நான் இப்போ உன் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு தொட்டு பார்த்துங்கிறது உனக்கு கோவமா, இல்லை வந்துட்டு உன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசுகிறேங்கிறது கோவமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டுருக்க, என்னோட விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு தான் உங்ககிட்ட சொல்ல வரேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பணத்துக்காக ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தானே, ஸோ நீ வந்து ஃபேக்கான மேரேஜாக மற்றவங்களுக்கு முன்னாடி மட்டும் நடிச்சா போதும், என்னோட நிஜமான ஒய்ஃப் மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட, நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுது, இந்த பக்கமாக கீயும் வந்துட்டு அவகிட்ட ரொம்ப கத்திட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கோவப்படுறான். ரூமுக்கு வரக்கூடிய அவனும் அதுக்கப்புறமா அவன் வச்சிருக்க இடத்துல இருந்து அங்கே ஆப்போட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்க்குறான். அங்கே ரெண்டு பேரும் டேட் பண்ண சமயத்தில் இருந்து ரொமான்டிக் மொமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சேட் மொமெண்ட்ஸ், அப்புறம் ஆப் வந்துட்டு இவன் ரொம்ப போரிங்னு சொல்லிட்டு இவன் கூட பிரேக்கப் பண்ணது எல்லா மொமெண்ட்டையுமே வந்துட்டு அவன் ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கமாக ஆஃபும் அப்புறம் நம்மளோட கீயும் சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ அப்போ வந்து இவளும் நம்ம ஜி கிட்ட வந்துட்டு பயங்கரமாக ஹீரோயினை பற்றி போட்டு வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா, நீங்கள் ரெண்டு பேர் எப்போ சந்திச்சுக்கிட்டீங்க, காலேஜில் வந்துட்டு எந்த இயரில் சந்திச்சுக்கிட்டீங்க, அவளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி, அவளும் உங்கள் அண்ணனும் எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க, ரெண்டு பேருக்கு எப்போ குழந்தை பிறந்துச்சு, எப்படி வந்துட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்துட்டு இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க, இப்போ எதுக்காக திடீர்னு கல்யாணம் பண்ணாங்க, என்ன ஏதுன்னு பயங்கரமாக வந்து போட்டு தாக்கிட்டு இருக்க, ஜியும் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அவளுக்கு சமாதானம் வந்துட்டு சொல்லுற மாதிரி ஆன்சர் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் அவளும் எனக்கு ஏதோ வந்துட்டு மனசுக்கு வந்து சரியாகவே படலை, இதெல்லாம் வந்துட்டு ஏதோ பொய்யா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு தன்னோட சந்தேகத்தை ஜி கிட்ட சொல்கிறா. வரக்கூடிய அவள் திரும்ப வந்துட்டு இங்கே கீயோடைய விஷயத்தை பற்றியே போட்டு குழப்பிட்டு இருக்கா. ஸோ ஏதாச்சும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கேட்காதுக்கு அவள் சொல்கிறா, இல்லை ஹீரோவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அவனை பற்றி நீ யோசிச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை அவனோட மேரேஜில் வந்துட்டு ஏதோ சரியாக இல்லாமல் இருந்துட்டுருக்கு, அதனால தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிற அப்படின்ன உடனே, எனக்கு சில விஷயங்கள் வந்து சந்தேகமாக இருந்துகிட்டு இருக்குது, நான் ஆர்டில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ ஹீரோ கொஞ்ச நாள் வந்துட்டு நான் வாட்ச் பண்ண போகிறேன், அதுக்கு பிறகு உண்மை எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறான். நீ என்னதான் இருந்தாலும் சரி நம்ம ஃபேமிலி ரெப்புடேஷனையும் என்னோட பேரையும் வந்துட்டு கெடுக்கக்கூடாது, நீ இப்போ தம்பியோட தான் என்கேஜ் ஆகியிருக்க, ஸோ அவன்கிட்ட மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு, ஸோ திரும்ப வந்துட்டு கீயை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பாத அப்படின்ன உடனே, நான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தினா தானே பிரச்சனையாகும், ஸோ இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நிறுத்துறதுக்கு வேலிட் ரீசன் இருந்துச்சுன்னா நீங்களே நிறுத்திடுவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ என்ன சொல்ல வர முடியவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கேட்க, நான் தான் சொல்கிறேனே ப்ரூஃபோடு நான் வெளியில் வரேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதுக்கு பிறகு நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேரையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்காகனு சொல்லிட்டு ஆல் செட் பண்ணி வைக்கிறான். அதனால நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வர சமயத்தில் பார்த்தோன்னா அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடியாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தோன்னா ஒரு மெசேஜ் இருக்குது, நம்ம ஹீரோயினோட தான், ஸோ நைட்டு வந்துட்டு தேவையில்லாமல் நான் தான் வந்துட்டு உன்னுடைய பாஸ்டெல்லாம் எடுத்து பேசிட்டேன், எனக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் மூக்கம் நினச்சது என்னுடைய தப்பு தான், ஸோ அதனால தான் நீ கோவப்பட்டங்கிறது எனக்கு நல்லா தெரியும், நான் இனிமேல் இந்த மாதிரி வந்துட்டு ரூடாக பிஹேவ் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு, இந்த லஞ்ச் பாக்ஸை நீ அக்செப்ட் எடுத்துக்கிட்ட
அப்படின்னு சொன்னாக்கா என்னோட மணிப்பா அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் எழுதி வச்சிருக்கிற. நீங்களும் வந்துட்டு அதை படிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு அந்த லஞ்ச் பாக்கை எடுத்துகிட்டு போயிடறான். ஸோ அவன் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போனதை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கும் கொண்டாட்ட தாங்கலை. சரி பரவாயில்ல, நம்ம மணிப்பை வந்து அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், இனிமேல் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அன்னைக்கு வந்து அவள் வீட்டை க்ளீன் பண்ணும்போது தான் பார்க்குறான், அங்கே டஸ்ட்பின்குள்ளே இவன் பார்த்துருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அண்ட் ஆஃபோடைய டேட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே இப்போ டஸ்ட்பினில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு நிஜமாகவே ஆஃப் மேலே ஃபீலிங்ஸ் எதுவும் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே சொல்லிட்டு செம்மையா குஷியில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாம், இவங்களுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைனா நான் எதுக்காக சந்தோஷப்படுறேன், எங்கள் ரெண்டு பேருக்குள்ள தான் எதுவுமே இல்லையே, இது வெறும் வேலை, இதை நான் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே சொல்லிக்கவும் செய்கிறான். ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஆண்டிக்கிட்ட லெசன்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போகிற சமயத்தில் அவங்களும் வந்து ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் பண்ணுறதுனால தேங்காவெல்லாம் வந்துட்டு தானாகவே தான் வந்துட்டு மேனுவலாக வந்து எடுக்கணும், பழைய மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவளும் இந்த வேலை கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. அப்போ தான் ஆண்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் பாட்டி மேலே தாத்தா வந்துட்டு காதல் வயப்பட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க சமயத்தில் தான் ஜி வந்து உள்ளே வரான், நம்ம ஹீரோயின் மேலே நிஜமாவே உனக்கு அட்ராக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் உட்காந்து இந்த மாதிரி தேங்காய் சுரண்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாட்டியோட கதையை வேற வந்துட்டு கேட்டுட்டு இவனும் நம்ம ஹீரோயின் வந்து திடீர்னு அட்ராக்டிவாக தெரியறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேறு வழியாக வந்துட்டு பார்க்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ அங்கே வந்துட்டு ஆன்ட்டியும் இவன் வந்து நின்று வாய் பிளந்துட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு என்னடா தாத்தா மாதிரியே நீயும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அப்போ தான் நம்ம ஹீரோயினும் நல்ல வேலை நீ வந்த எனக்கு கையெல்லாம் வலிக்குது இந்த தேங்காய் கொஞ்சம் சுரண்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சிடறான். அவனும் வச்ச கண்ணு வாங்காமல் நம்ம ஹீரோயின் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலுமே பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயும் என்னடா இது வியர்டாக பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, கண்ணில் ஏதாவது பிரச்சனையா, ஒழுங்காக தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவளை குவெஸ்சன் பண்ணுறா. இதை கேட்டோடனே அவனும் என்னது என்னுடைய நினப்பெல்லாம் கண்ணா பின்னான்னு போயிட்டுருக்கு, இவன் எனக்கு எதுக்காக என் கண்ணுக்கு வந்து திடீர்னு அழகாக தெரியறா, ஒருவேளை எனக்கு நிஜமாகவே ஃபீலிங்ஸ் வந்துருச்சா, வாய்ப்பே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஓட்டம் எடுத்துடுறான். நம்ம ஹீரோயின் அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சமயத்தில் பார்த்தோன்னா லஞ்ச் பேக் வந்து ரிட்டர்ன் ஆகியிருக்கு. ஸோ ஹீரோ எல்லாத்தையும் சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணுறான். அப்போ தான் பார்த்தோன்னா அவனுடைய லஞ்ச் பாக்ஸில் வந்துட்டு ஒரு குட்டி டெடி பேர் இருக்கு. ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு நோட்டும் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கு, அதாவது இவன் வந்துட்டு இவகிட்ட சாரி கேட்டிருக்கான் முத நாள் பேசினதுக்காக. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட அவளுடைய சந்தோஷத்தை ஒளிஞ்சிருந்து பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மையெல்லாம் பிடிக்குமாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் என்னை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட வேண்டாம், இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுத்தாலே போதும் நான் ஓகே ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னது இந்த பொம்மை நான் உனக்கு கூட தான் நினச்சிட்டு இருக்கியா, இது உனக்கெல்லாம் கிடையாது, இது குழந்தைக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் டீஸ் பண்ண அவளுமே லைட்டாக வந்து கோவப்படுற மாதிரியெல்லாம் நடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா வந்து அவன் இவளுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்ன ஒரு பொம்மையை பார்த்த உடனே வந்துட்டு மன்னிப்பை தூக்கி கொடுத்துட்டு அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்டுட்டு இருக்க, எனக்கு வந்து யார் கூடயும் கோச்சுக்கிறது சண்டை போகிறதுலாம் பிடிக்காது, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் லைவ்லியாக இருக்கணும், நல்லா பேசணும்னு தான் நான் நினைப்பேன், அதனால் எந்த கோபத்தையும் நம்ம மனசில் பெருசாக வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் வந்துட்டு இவளும் ஆண்டி வந்துட்டு நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு வெக்கேஷனுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் ஹனிமூன் போயிட்டு வந்த மாதிரி இருக்கட்டும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஹீரோவும் உடனே சரி பரவாயில்ல அதனால் என்ன, ஏற்கனவே வந்துட்டு நம்ம போக வேண்டியது தானே, நம்மளும் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க தானே, ஹனிமூனுக்கு போகலாங்கிறா, ஹனிமூன் நான் வர மாட்டேன் நீ கூட்டு போய் என்ன பண்ணுவியோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு ஹீரோவும் இங்கே பண்ணாதது அங்கே போய் பண்ண போகிறேன், நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருந்தா இங்கே பண்ணியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரிலாம் விளக்கம் கொடுத்துட்டு இங்கே யாரோ வந்துட்டு நீ ஒன்னையும் வாட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு மனசு தோணிட்டு இருக்கு. ஹனிமூன் அப்படிங்கிற பேரில் எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தோன்னா அது வந்துட்டு நம்ம மேலே சந்தேகப்படுறவங்க பார்வையெல்லாம் திருப்பும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆண்டி சொன்ன மாதிரி வாரக்கணக்காலாம் போக போகிறதில்ல, ஒரே ஒரு நாள் தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரான். ஸோ அவங்க பார்த்தோன்னா ஒரு பீச் ஏரியாவுக்கு வராங்க, அங்கே வந்ததுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வந்து பேசிகிட்டு இருந்துட்டுருக்காங்க. அந்த குழந்தைய வந்துட்டு அவன் மொதல் தடவை எங்கே சந்திச்சான், அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை எப்படி வந்து ஒரு சிங்கிள் மாமா அவனுக்கு தெரியும், அந்த மாதிரியெல்லாம் அவன் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் அவளும் வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி குழந்தை வந்ததுக்கப்புறமா நான் எனக்குன்னு சொல்லி எதுவுமே லைஃப்பில் பண்ணதில்லை, எல்லாமே குழந்தைய பேஸ் பண்ணி தான் நான் நடந்துட்டுருக்கிறேன், ஸோ எனக்குன்னு வந்துட்டு இப்போ எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கு. சரி குழந்தைய வந்துட்டு நீ எப்படி லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமாக்குன, இந்த குழந்தைய வந்துட்டு வேண்டான்னு சொல்லி நீ ஒதுக்காதது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான், அதாவது குழந்தைய வந்து அபார்ட் பண்ணாமல் இவன் பர்த் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டுருக்கு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மா வந்துட்டு என்னை தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க, நான் ஒரு ஒதுக்கப்பட்ட குழந்தையாக தான் வளர்ந்தேன் ஆசிரமத்தில், ஸோ அதே ஒரு நிலைமை இந்த குழந்தைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல தான் நான் குறியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்னோட லைஃப் வந்துட்டு பார்த்தோன்னா வெறும் மணல் மாதிரி தான், எதுக்கும் வந்துட்டு மதிப்பு கிடையாது, என்னை எல்லாரும் ஏறி மிதிச்சுக்கிட்டு தான் போவாங்க, நான் வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இவன் வந்து இந்த அளவுக்கு வந்து மனசு நொந்து போய் சொல்கிறத கேட்கக்கூடிய நம்ம ஹீரோவும் மணலுக்கு மதிப்பு இல்லைன்னு யார் சொன்னாக்க, வீடு கட்டுறதுக்கு மணல் தேவை இல்லையா, என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் மணல் இல்லாமல் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே பேஸாக
ஆகாது தெரியுமா? நாங்கள் பில்ட் பண்ணுற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்குமே மணல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மணலுக்குன்னு ஒரு ஒர்த் இருக்குது. இந்த உலகத்தில் ஒர்த் இல்லாமல் சொல்லிட்டு எந்த ஒரு திங்ஸுமே கிடையாது. ஸோ நீயுமே வந்துட்டு ஒரு அஸ்திவாரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டு சந்தோஷப்படுறான். ஸோ அவங்க நாள் ஃபுல்லாக வந்துட்டு இப்படி ஒன்றா பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு நைட் டயத்தில் ஜாலியாக வந்து சேர்றாங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தோன்னா இவங்களுக்கு இல்லைனா அங்கே நடுவில் ஜி வந்து நின்றுட்டு இருக்கிறான். ஜியை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ இங்கே என்னடா பண்ணிட்டுருக்கு அப்படின்ன உடனே நான் உன் பொண்டாட்டி கிட்டே பேசுறதுக்காக வந்தேன், உங்ககிட்ட பேசுறதுக்காக வரலாம், கூட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு குடிச்சிருக்கியா, குடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க, நீ முதல்ல என் கூட வான்னு சொல்லி அவளை தர தரன்னு தனியாக எழுத்துட்டு போயிடறான். அவளும் வந்துட்டு நீ குடிச்சிருக்கியா, குடிச்சிட்டுலாம் பேசாத அப்படின்ன உடனே எனக்கு இப்போ தான் விஷயம் தெரிய வந்துச்சு, காலேஜ் டேஸில் நீ என்னை லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவ்வளோ ஷாக் ஆகிட்டு முடிச்சிட்டு இருக்க, எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு என் ஃப்ரெண்டு மூலமா, இந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியுமாமே, நான் மட்டும் தான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேனா, நீ அவன் நிஜமாக சொல்லு, நீ என்னை லவ் பண்ணியா காலேஜ் டேஸில் அப்படின்ன உடனே அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி, அது எதுக்கு இப்போ நோண்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. இப்போ நான் உன்கிட்ட சொல்ல போகிற விஷயம் அதுக்கு சம்மந்தப்பட்டது தான், ஏன்னா இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக ஷாக் ஆக, அதுக்கு அவனும் நான் நிஜமாக தான் சொல்கிறேன், லவ் பண்ண விஷயம் எனக்கு சத்தியமாக தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் எப்படி அப்பா ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ எனக்கு நிஜமாகவே உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ நான் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு உன்னை வச்சு பர்சூ பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஸோ எப்படியும் வந்துட்டு உன்னை எனக்கு சொந்தமாக்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ குடிச்சிட்டு வந்து ஏதோ பெனாத்திட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. குடிச்சிருக்கேன் தான், ஆனால் நான் என் மனசில் இருக்கிறதா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவங்க பேசுகிறத கேட்டுட்ருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் உடனே வரான். நீ என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கியா, அவன் என்னோட ஒய்ஃபுடா, உன்னோட அண்ணனோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட உடனே நீங்கள் வந்தது நல்லதாக போச்சு, உங்ககிட்ட நான் தனித்தனியாக திரும்ப சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் இங்கே ஹீரோயினை வந்துட்டு ரொம்ப விரும்புகிறேன், அவளை திரும்ப வந்துட்டு நான் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதை கேட்ட உடனே அங்கே நம்ம ஹீரோவும் வந்துட்டு கோவப்பட்டு திட்டுறான். இப்படி உனக்கால உன்னோட என்கேஜ்மெண்ட்டை கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியாது, நீ எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுற கன்ஃபர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்காக வந்துட்டியா, வேலையப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவனும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறான். எல்லாருமே இது வரைக்கும் வந்துட்டு உன்னை என்னோட ஒய்ஃபாக தான் நினச்சிட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு கொண்டு வராமல் இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் எனக்கு நிஜமாக வந்துட்டு இதெல்லாமே அவனோட ஒரு புலம்பலாக தான் தெரியுது, நீ பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்கிறா. நீங்கள் ரெண்டு பேருக்கும் நிஜமாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீலிங்ஸ் வச்சுக்கிட்டாலும் சரி, என்ன பண்ணி தொலைச்சாலும் சரி, தயவு செஞ்சு வெளியில் என்னோட மானத்தை வாங்கிடாதீங்க, என்னோட கம்பெனி மானத்தை வாங்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்ருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் நான் கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அன்றைக்கி நைட்டு தூக்கம் வராமல் ரொம்பவே பிணந்துட்டு இருக்கா. ஸோ இதெல்லாத்தையும் வந்துட்டு, அதாவது இவனுடைய கன்ஃபெஷன், அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவனுக்கு எப்படி உண்மை தெரிய வந்துச்சு, எதுக்காக இப்போ இவனுக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவள் போட்டு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் அவளுக்கு திடீர்னு வந்துட்டு அவன் கிஸ் பண்ணுறதுக்காக வர மாதிரியும் அவளை தனியாக டார்கெட் பண்ணுற மாதிரியும்லாம் வந்துட்டு மனசில் எண்ணங்கள் வந்துட்டுருக்க, தூக்கம் வராமல்னு சொல்லிட்டு அவள் எழுந்து வரா. ஸோ தண்ணி குடிக்க வரக்கூடிய அவகிட்ட வந்துட்டு திடீர்னு யாரோ பின்னாடி வந்து நிற்க அவ்வளோ பயந்து போயிட்டு திரும்புறா. பார்த்தா அங்கே ஜி வந்து நின்றுட்டுருக்கான். இப்படா வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேச்சு கொடுக்க, நீ என்னை அவாய்ட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் என் கூட பேசுறியா, நான் நிஜமாவே வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறேன், உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், நீயும் தானே என்னை விரும்புற, சும்மா தேவையில்லாமல் வந்துட்டு சீன் போடாத, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது வெறும் ஃபேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வெறும் கனவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. திடுக்குன்னு கண்விழிக்கிறவளும் என்னடா இது, நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாது போல, இவன் வேற வந்துட்டு இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கான், இவனை ஒரு காலத்தில் லவ் பண்ணிருந்தான், ஆனால் இப்போ தான் எனக்கு ஃபீலிங்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருந்துட்டுருக்கான். ஸோ அடுத்த நாள் காலையிலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்க, இன்றைக்கி ஆன்ட்டிக்கிட்ட லெசன்ஸ் எடுத்துக்கிறதுக்காக போறியா அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினும் அங்கே ஜி இருப்பான்ல, அதனால நான் போகலை, நீயே குழந்தைய கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறா. அவனை பார்த்தா அவனுக்கு சந்தோஷமா இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, முன்னாடி அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தது, அவன் அப்போ சொல்லியிருந்தானா சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனால் இப்போ நான் ஒன்றை தானே விரும்புகிறேன், ஸோ என்னால் திரும்ப வந்துட்டு அவனை விரும்ப முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இதை கேட்டுட்டு அவன் பயங்கரமாக ஷாக் ஆகி போக, நம்ம ஹீரோயினும் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு பதில் சொல்லியிருந்தா நீ எப்படி ஷாக் ஆகிருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன், அதனால் சொன்னேன், ஆனால் நான் நினச்சதை விட நீ பயங்கரமாக ஷாக் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொஞ்சம் டீஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவும் என்கிட்டயே வந்துட்டு இவ்வளோ வேலையை காட்டுறியா, நீ ஜியை தானே அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன், இது உடனே போய் ஜியை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிக்க, நம்ம ஹீரோயினும் அவனை விடமாட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சி எடுக்கிறான். அந்த சமயத்தில் ரெண்டு பேரும் ஆக்சிடென்டலாக அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு என்ன நடக்குதுன்னே வந்துட்டு அப்படியாத மாதிரி அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு பயங்கரமாக வந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே நின்றுட்டுருக்க, நம்ம ஹீரோயினும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இடத்த காலி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட, நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு அவனோட ஃபீலிங்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவன் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஆண்டியோட வீட்டுக்கு குழந்தைய கூப்பிட்றதுக்காகன்னு சொல்லிட்டு வரான். இன்னைக்கு வந்து லெசன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அவளால் வர முடியாது, அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, என்ன உடம்பு சரியில்லை, இப்போ தான் ஹனிமூன் போயிட்டு வந்திருந்தீங்க, ஓ அங்கே போனதுனால தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, நீங்கள் வேறு அவளுக்கு உடம்பு முடியலங்கிறதுனால தான் வரல, நீங்கள் ஏதாவது நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக வந்துட்டு உனக்கு வயசாகிடுச்சு, அவளுக்கு வயசாகிடுச்சு, எப்போ பேர் கம்பெனிலே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காம பொண்டாட்டி குழந்தை ரொமான்ஸ்
சின்னதாக கொஞ்சம் எடு, அவளை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போ, எங்கேயாவது கூட்டிகிட்டு போ. இப்போ ஹாப்பியாக இருந்தால் வீடும் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும். வீடு ஹாப்பியாக இருக்கிற சமயத்தில் இன்னொரு குழந்தைக்கான வாய்ப்பும் வந்து அதிகமாகும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க வந்து எப்போ லோன்லியாக இருந்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அவளுக்கு விளையாடுறதுக்கு குட்டியாக ஒரு பேபி வேணும். அதனால் சீக்கிரமாக அவசரப்பட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைய பெற்றுக்கோங்க. உங்கள் ரெண்டு பேருக்கு வந்துட்டு எப்போ இந்த குழந்தைய வச்சுக்கணும்னாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், எங்கே வெளியில் போகணுன்னாலும் ஒன்றா போங்க. எப்போ பாரு வந்து ஒர்க் ஒர்க்குன்னு ரெண்டு பேரும் முட்டிட்டு கிடக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே வெக்கத்தோட கேட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் குழந்தைய கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, நான் இப்போ குழந்தைய கூட்டிகிட்டு அங்கே வந்துட்டுருக்கேன், அதனால் முதல்ல நீ ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து நில்லு, நான் அவனை பிக்கப் பண்ணிக்கிறேன், நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். எங்கே போகிறோம் என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் கேட்டுக்கிட்டே இருக்க, சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணி விட்டுடுறான். நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா ஜியை சந்திச்சிடக்கூடாது, அவனை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ வந்துட்டு ஸ்பை வேலை பார்க்குற மாதிரி வந்து ஒளிஞ்சி ஒளிஞ்சி வந்துட்டு மாட்டிகிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து சுரண்டான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயந்து போயிட, அதுக்கப்புறமா அவனும் நீ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜியை அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறது வந்துட்டு முட்டாள்தனமாக இருந்துக்கிட்டு இருக்கு, பணத்துக்கு அதை அவனுக்கு கொடுத்துட்டு ஏமாத்திரம் வந்தால் இந்த மாதிரிலாம் அழிஞ்சிட்டு இருப்பான், நீ இந்த மாதிரி யூனிக்காக அலையிறதுனால தான் எல்லா கடலையும் ஈஸியாகவும் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, அவளோ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் வந்து என் இஷ்டத்துக்கு இருந்தால் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க கூட வெளியில் கிளம்பி போகிறான். ஸோ குழந்தையோட சேர்ந்து இவங்க மூணு பேருமா வந்துட்டு டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் இங்கே கொஞ்சம் நல்லா இவனை கவனிச்சதை வச்சுக்கிட்டு, நீ குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு அப்பாவாக நடந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணுறதுக்காக செய்கிறான். ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து, இப்போ நீ ஜியை விரும்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் எப்போயோ பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, இப்போல்லாம் நான் அவனை லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ லவ் பண்ணாமலே தான் அவனை குழந்தை பெற்றுக்கிட்டீங்களா ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்க, அதுக்கு அவளும் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆனது, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத, அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி நீ இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக தான் செய்வே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இந்த பக்கம் ஜியோ அவனோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வரான். அந்த ஃப்ரெண்டும் வந்துட்டு இங்கே ஜி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனை சத்தம் போடுறான், நீ தேவையில்லாமல் வாய கொடுத்தானே கெட்டு போயிட்டுருக்க, நீ கொடுக்கறதுனால எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு தெரியுமா, இப்போ குடிச்சிட்டு போயிட்டு இங்கே ஹீரோயின் கிட்ட சொல்லி அவங்க கிட்ட ஒரு பிரச்சனையை மாட்டி விட்டேன், இதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு குடிச்சதுனால தான் அந்த குழந்தைக்கு அம்மாவை வந்து நீ ப்ரெக்னென்ட் ஆக்கவும் செஞ்ச, ஆஃபோட என்கேஜ்மெண்ட்டும் வந்துட்டு ஆகிற மாதிரி பண்ணுச்சு, நீ எப்போ குடித்தாலும் சரி எல்லாருக்கும் தலைவலியாக தாண்டா இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, நீ நிஜமாவே வந்துட்டு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அவளை லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னாக்க அவளுடைய சந்தோஷத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாரு, ஸோ தேவையில்லாமல் அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்காம அவளுக்கு உங்கள் அண்ணனோட இருக்கிறதா சந்தோஷம்னா அந்த லைஃப்பை அவளுக்கு விட்டு கொடுத்துரு, ஏன்னா லவ் வந்துட்டு எப்போவுமே வந்து கிவிங் தானே தவிர டேக்கிங் கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவனுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க, இவனும் நான் வந்து இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியுமோ அதே மாதிரி நிறுத்திட்டு ஹீரோயினை திரும்ப என் பக்கம் வர வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான். ஆஃப் வந்து நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டு சந்திக்கிறான். அந்த சமயத்தில் என்ன சொல்கிறான்னா, அவளுக்கு டிவி ப்ரோக்ராமில் ஒன்றில் ஹோஸ்ட்டாக வந்து இருக்கிறதுக்காக வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அதில் பார்த்தோன்னா அவள் விருப்பப்படக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு குவெஷ்சன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ பண்ணுற மாதிரியான ஷோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதுக்காகனு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இன்டர்வியூ பண்ணுறதா விரும்புகிறதா சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான், கம்பெனியோட க்ரோத்துக்கு அது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அப்பா என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஹீரோயினும் குழந்தையும் வந்துட்டு உங்க கூட வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் நிஜமானும் வந்துட்டு மேரேஜ் இவங்களுக்குள்ள நடக்கலை, இவங்க லவ் பண்ணலை அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவன் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து கொண்டு வந்திருக்கா. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினதுக்காக வரணும் அப்படின்ன உடனே இல்லை, அவளோட சோஷியல் மீடியா பேஜஸில் குழந்தைய பற்றியும் அவளை பற்றின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி வைஸ் வந்துட்டு நிறைய பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுனால நிறைய பேர் க்யூரியஸாக இருக்காங்க, உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் கண்ணு கூட பார்க்கணும், ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ அவளை ஸ்ட்ரெயிட்டாக அப்ரோச் பண்ண முடியாததுனால இந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாம் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எப்போ சந்திச்சான், என்ன பிடிக்கும் அவளுக்கு, என்றைக்கு அவளோட பர்த்டே அது இதுன்னு வாட்டுக்கு நோண்டிக்கிட்டே இருக்க, இவனும் வந்துட்டு எதுக்குமே பதில் சொல்ல முடியாமல் திணறிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினை வீட்டில் வந்து சந்திச்சு இந்த விஷயத்த சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என் கூட ஒரு டிவி ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ன உடனே அவள் அதை மறுக்கிறா, இதெல்லாம் வந்துட்டு நீ முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை, அதுவும் சும்மா வெளியே எடுத்து கூப்பிட்டா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி டிவியில் வரணும்னா எப்படி வர்றது, உனக்கும் என்னை பற்றி தெரியாது எனக்கும் உன்னை பற்றி தெரியாது அப்படின்ன உடனே அதுக்கு எல்லாம் ஏற்பாடும் நான் பண்ணிக்கிறேன், இது எல்லாமே ஒன்றால் தான் வந்ததுன்னு வச்சுக்கோயே, நீ தான் வந்துட்டு நம்ம ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கும்னு ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன்ட்டு எல்லாத்தையும் மீடியாவில் வந்து காட்டி காட்டி எல்லாருக்கும் ஆசையை தூண்டி விட்டுருக்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு க்வெஸ்சனர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், என்னோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ்னு எல்லாத்தையும் நான் அதில் எழுதுறேன், அதே மாதிரியே நீ வந்துட்டு இன்னொரு செட்டில் எழுது, ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை படித்து மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சு வச்சுப்போம், அந்த ஷோவில் நம்ம எதுவும் சொதப்பாமல் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுறாங்க. எழுதின பிறகு ஒருத்தருடைய லைக்ஸ் ஒருத்தருடைய டிஸ்லைக்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா வந்து பயங்கரமாக டீஸ் பண்ணி கலாய்ச்சிட்டுலாம் இருந்துட்டுருக்காங்க. அதான் நம்ம ஹீரோ அவனுடைய ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவனுடைய அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அப்பா அம்மாவை பற்றி கேட்க, என்னோடய அப்பா வந்து ஆரம்பத்துலேருந்து பிக்சரில் கிடையாது, எங்கள் அம்மா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமே அந்த ஆள் வந்துட்டு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி எங்கேயோ ஓடி போயிட்டா, எனக்கு யாருனே தெரியாது, எங்கள் அம்மாவும் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே
வந்துட்டு அவங்களுக்கு அவங்களோட லைஃப் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால என்னை பாட்டி வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. பாட்டியும் இறந்து போயிட்டதுனால ஆர்ஃபனேஜுக்கு நான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்னக்காக இருந்தாலும் சரி எங்கள் அம்மாவை நான் மன்னிக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அதனால் லைஃப்பில் எனக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் உனக்கு யாரும் இல்லைன்னு யார் சொன்னால், நான் இருக்கேன் குழந்தை இருக்கா, ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் உனக்கு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக வந்துட்டு சந்தோஷமாகிட்றா. ஸோ அதுக்கப்புறமா இவங்க மூணு பேரும் ஒன்றா வந்து ஃபேமிலியாக ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியிலலாம் போய் ஜாலியாகலாம் இருந்துக்கிட்டு ஒன்றா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்துட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு குழந்தைக்கு எப்படியும் வந்து நாப் டைம் லேட் ஆகிடும் சொல்லிட்டு நைட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் ரிலீஸ் பண்ணுறா, வீட்டில் சுத்தமாக பால் கிடையாது, வரும்போது வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன், குழந்தை நடுவில் எழுந்திரிச்சிச்சுனா அதுக்கு வந்து பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ கொஞ்சம் நேரம் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் வந்துட்டு நான் வேணா உனக்கு துணைக்கு வரட்டான்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் குழந்தை டயர்டாக இருக்கும் முடிஞ்சாட்டி தூங்க வை நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பார்க்கிங் லாட்டுக்கு வர அப்போ தான் பார்த்தோன்னா ஜி வந்துட்டு அவளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். என்னை எதுக்காக அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காகடா இப்படி திங்குன்னு வந்து நின்றுட்டுருக்க பயந்தே போனோம் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுருக்க. என்னை அவாய்ட் பண்ணாத, என்கிட்ட முதல்ல பேசு, அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவனை தனியாக கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நான் நிஜமாவே அன்னைக்கு வந்து ட்ரிங்க் பண்ணியிருந்ததுனால தான் வளரியிருக்கேன், மற்றபடி வந்துட்டு எதுவும் கிடையாது, தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் அன்னைக்கு நான் வளரிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு கேட்குறான். நீ நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேட்க, ஆமாம் உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை நான் எடுக்கிறதுக்காக விரும்பலை அப்படின்ன உடனே அந்த மாதிரியெல்லாம் இன்னொரு தடவை பேசாத நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நான் நிஜமாவே தான் சொல்கிறேன், அதனால எப்போவுமே எனக்கு லைஃப்பில் பிரச்சனை எதுவும் ஏற்பட்டாலும் நான் ஒன்றை தேடி வருவேன், அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு எனக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் முக்கியம் நம்ம பழைய மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறா. ஸோ ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒரு ஹக் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவளை இழுத்து டைட்டாக வந்துட்டு இவன் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தோன்னா குழந்தைய தூங்க வச்சுட்டு ஹீரோயின் இன்னும் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவளுக்கு நம்பருக்கெல்லாம் கால் பண்ணுறான். ஆனால் அவள் ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு போயிடுறாங்கல்ல தெரிஞ்சு கொஞ்சம் கோபமாக இருந்துட்டுருக்கான். அவள் வீட்டுக்கு வந்த உடனே எதனால் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்ன உடனே, நான் வழியில் ஒரு ஃப்ரெண்டை சந்திச்சேன் அதனால் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஜியோட எல்லாத்தையும் பேசி செட்டில் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எதுக்காக இப்போ திடீர்னு ஜியை பற்றி கேட்குற அப்படின்னு நம்ம ஹீரோனு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லை சும்மா தான் கேட்டேன் அவனை கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தல்ல எல்லாத்தையும் பேசி ஒரு தெளிவுக்கு வந்துட்டியா அதனால தான் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். நம்ம ஹீரோனும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் மூச்சிட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக ஹீரோக்கு அவனுடைய ஆன்ட்டிகிட்டேருந்து கால் வருது. அவங்களும் உன்னுடைய பில்டிங்கில் தான் நான் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போ, இன்றைக்கி நைட்டு நான் இங்கே உங்களோட தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்களா, இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஷாக்காக உடனே ரெண்டு பேரும் வந்துட்டு அறக்க பறக்க வந்துட்டு பதட்டத்தில் கரைத்திட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினும் நீ போய் உங்கள் ஆண்டியை கூட்டிகிட்டு வர மாட்டேன் நிற்க வைக்காதுன்னு உடனே, முதல்ல நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே ரூமில் ஸ்லீப் பண்ணுற மாதிரி இருக்கணும், உன்னோட ரூமில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே என்னோட ரூமுக்கு முதல்ல மாற்று, ஆண்டி திடீர்னு வந்து பார்த்துட்டாலும் நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரி நான் அந்த வேலையை பண்ணுறேன் நீ முதல்ல போயிட்டு அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்தி கொஞ்சம் பொறுமையாக கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிவிடுறா. அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக நம்ம ஹீரோயின் டக்குன்னு வந்துட்டு அவளுடைய ரூமில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே அள்ளி கொட்டி நம்ம ஹீரோடைய ரூமில் கொண்டு போயிட்டு டம்ப் பண்ணுறா. ஸோ இங்கே இந்த சமயத்தில் கரெக்டாக ஆண்டியும் உள்ளே வந்து சேர, என்ன இந்த சமயத்தில் வந்திருக்கீங்கன்னு க்வெஸ்சன் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொஞ்ச நாளாக வந்துட்டு ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் வரவே இல்லை, குழந்தைய நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், குழந்தைய பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்லாம் சொல்ல, குழந்தைக்கு தான் பெட் டைம் ஆகிடுச்சு, குழந்தை தூங்கி போயிடுச்சு, நான் என்ன உங்களை ட்ராப் பண்ணுறேன் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல, அதெல்லாம் இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டேன்ல எதுக்காக வந்துட்டு சிரமப்படணும், நீங்கள் ரெண்டு பேரும் குழந்தைய பார்த்து பார்த்து வேறு டயர்டாக இருப்பீங்க, உங்களுக்கும் வந்துட்டு தனியாக கொஞ்சம் டைம் வேணும்ல அதனால நான் இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உங்களுக்கு தங்குறதுக்கு எங்கே எனக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க, இங்கே தான் ரெண்டு ரூம் இருக்குல்ல, ஒரு ரூமில் நீ படுப்ப ஒரு ரூமில் காலியாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் ஆமாம்மா இன்னொரு ரூம் காலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே வந்துட்டு பதில் சொல்லிட்டு இருக்க. அப்புறம் என்ன பிரச்சனை, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ரூமில் படுங்க, இன்னொரு ரூமில் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் மறக்க முடியாமல் சரி அப்படிங்கிற மாதிரி மென்று முழுங்கிட்டு சொல்லிட்டு இருக்க. நீ தனியாக ரூம் பக்கம் ஒதுங்கின உடனே நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, என்ன நீனை என்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டது எல்லாருக்கும் முன்னாடி நடிக்கணும்னு சொல்லிட்டு தானே, ஒரே வீட்டில் தனித்தனியாக ரூமில் இருக்கலாம்னு சொல்லிட்டு தானே கான்ட்ராக்ட் போட்டோம், ஆனால் இப்போ என்னன்னா உன்னுடைய பெட்ரூமுக்கு கூப்பிட்றேன் என்னெல்லாம் ஆக்சோ வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கொஞ்சம் கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவ்வளோ எனக்கு பணம் வேணும் கேஷாக தரணும், அதுவும் என்னை டச் பண்ணணும்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் கேஷ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு கராராக பேசிகிட்டு இருக்க. அவனும் சரி எவ்வளோ காசு வேணுமோ வாங்கி தொலைச்சிட்டு போ, ஆனால் ஆண்டி வந்துட்டு போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியாக இரு ஒத்துழைப்பு கொடு அப்படின்ன உடனே சரின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரில் யார் வந்துட்டு கீழே தரையில் படுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேருமா சேர்ந்து பில்லோ இங்கிட்ட அங்கிட்டுன்னு சொல்லி இழுத்து பிடிச்சிட்டு இருக்க. அப்போ தான் கால் தவறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் விடகமும் செய்கிறாங்க. ஸோ அப்படியே விழுந்துட்டு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து சாஞ்சிட்டு இருக்க சமயத்தில் தான் எனக்கு ஒரு பிளாங்கெட் வேணும் அப்படின்னு சத்தமாக சொல்லிக்கிட்டே ஆண்டி தற்குன்னு உள்ளே வராங்க. ஆண்டியை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் வாயடைச்சு போக, ஆண்டியோ இவங்க இருக்கக்கூடிய பொசிஷனை பார்த்துட்டு, ஐயோ சாரி நான் தெரியாமல் உள்ளே வந்துட்டேன், ரொம்ப குளிருது அதனால தான் ஒரு பிளாங்கெட் எடுக்கலான்னு வந்தேன், பரவாயில்ல
நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள், நான் பிளாங்கெட் இல்லாமலே குழந்தை கூட தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஓட்டம் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் முகத்தை எங்கே கொண்டு போய் வைக்கிறதுனே தெரியாமல் இருந்துட்டுருக்கு. ஹீரோயினும் படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தூங்குறதுக்காக ஒரு வழியாக படுத்துடுறான். ஆனால் தூக்கம் வராமல் வந்துட்டு பயங்கரமாக உருண்டு பிறண்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவனோட டெஸ்கில் போய் உட்காந்துருக்கான். அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவனை கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனும் பதில் எதுவும் சொல்லாமல் இருக்க நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ண போறியா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டு குனியறா. குனிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் தூங்கி போயிட்டான்னு சொல்லிட்டு அவனை தட்டி எழுப்ப அவனும் என்னது காலையில் ஆயிடுச்சா அப்படிங்கிறான். இல்லை காலையிலாம் ஆகலை, நீ தூங்கிட்டேன்னு எழுப்பினேன் அப்படிங்கிறா. ஸோ நம்ம ஹீரோ கொஞ்சம் டீஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் என்னது பயமா எனக்கா, ஏன் அந்த பெட்டில் வந்துட்டு உன் பக்கத்தில் வந்து படுத்தா நான் என்ன பயந்து அப்படியே வந்துட்டு மம்மி மாதிரி ஆக்கிடுவேன் நினச்சி, அதெல்லாம் எதுவும் கிடையாது நீ இப்போ நான் வரேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவளும் வந்துட்டு நீ மரியாதையாக பெட்டில் வந்து தான் படுக்கணும், இல்லைனா ஆண்டிகிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை வந்துட்ட மாதிரி காட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் ஏமாத்திட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் ஆஃப் கிட்ட இருந்தால் அவனுக்கு கால் வருது, நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கியா நம்ம வந்து அந்த டிவி ஷோவை பற்றி பேசணும், ஸோ நம்ம ரெண்டு பேரும் வந்து லஞ்ச் டைத்தில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோயின் ஆஃப் கிட்டேருந்து கால்னு உடனே அப்படியே ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்கறதுக்காக ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் சரி ஷோக்காக தானே பேசணும், தாராளமாக நம்ம மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்கலான்னு சொல்லி ஒரு வழியாக போயிட்டு படுக்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ரொம்பவே எம்பாரஸ்டாக வந்துட்டு தூக்கம் வராமல் முடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினும் இத்தனை வருஷமாக வந்துட்டு குழந்தை பக்கத்துலேயே வந்து தூங்கிட்டேனா, இப்போ குழந்தை இல்லாமல் எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி முணங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் நீ இவ்வளோ ஒரு கிளிஞ்சியான அம்மாவாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணுறான்.